இன்னைக்கு பார்த்தா அப்படின்னா மீரா வந்து பியூட்டி பார்லர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா பாப்பா பர்த்டே வருது இல்லையா, அதனால் த்ரெட்டிங் பண்ணுறதுக்கும் ஃபேஷியல் பண்ணிட்டு போகிறதுக்கும் கூட்டிகிட்டு வந்தேன். இன்றைக்கி இங்கே வச்சு மீராவை ஒரு ப்ராங் பண்ணலான் இருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ராங் எப்படி இருக்குன்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. என்ன ப்ராங் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் கொஞ்சமாக பண்ணணுன்ட்டு இருந்தால் நான் இந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த பியூட்டி பார்லர், அதாவது இது எங்கே இருக்குன்றதை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன், மறக்காமல் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த முடியை எடுத்து சவுறு முடி பார்த்தீங்கன்னா தெரியும், சவுறு முடி இதை லைட்டாக கட் பண்ணுற மாதிரி இதை எடுத்து இவ்வளோ கட் பண்ணிட்டேன் போதுமா அப்படின்னு ப்ராங் பண்ண போகிறேன். ரெடியா பார்க்கலாமா? இதை வந்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கேன், இந்த துண்டு வச்சு மூடி வச்சுருவோம், அப்போ தான் டவுட் வராமல் இருக்கும். கேமரா வந்து ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கிறேன் டவுட் வராமல். கூப்பிட போறேன். மீரா காணும் கீழே போயிட்டா போல, நான் கூட்டு வரேன். சாப்பிட போற நேரத்துக்கு யாராவது ஹேர் கட் பண்ணுவாங்களா? மாமாய்
அவருக்கு பழைய சிசர் வேணும்னாரு, சரி புதுசு வாங்கிட்டோம்ல பழச குடுத்து விட்டுருவோம்ட்டு. நல்லா சத்தம் வருது. இல்ல அதாவது சிசரை வந்து இப்ப செய்யும் போது வந்து சத்தம் வந்துச்சுனால நல்லா கட் பண்ணுவோம். உண்மையிலே தெரிஞ்சுக்கோ, எங்க போனாலும் வந்துட்டு பியூட்டி பார்லர் நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க. அப்படி சத்தம் வராத கத்தி போன வச்சு விட்டணும் அப்படின்னா தூள் பிடிச்ச கத்தியா இருக்கும். சத்தம் வந்தாதான் நல்ல சிசர் அர்த்தம். நல்லா அது தெரிஞ்சுக்கோ சரியா? சரி பார்த்து விட்டுங்க. ஜப்பான் கத்திரிக்கோம் வாங்கிட்டு போயிட்டா
Thank you.